பாத்தீங்களா நெய் மைசூர் பாக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வணக்கம் நண்பர்களே, லட்சுமி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, வாயில வச்சதுமே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா டக்குன்னு பண்ணிடலாம். என்ன ஸ்வீட்னா மைசூர் பாக் தாங்க பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த மாதிரி ட்ரே எடுத்திருக்கேங்க. இதுல வந்துட்டு நெய் தடவி வச்சுக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் நெய் தடவி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு பட்டர் ஷீட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது மேலேயும் நம்ம கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேனில் வந்துட்டு நான் அரை கப் கடலை மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும். ரொம்ப ஸ்லோலியே வச்சு வறுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வறுத்துட்டேன். இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து நெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. அதுலேயே இந்த வறுத்து வச்ச கடலை மாவை போட்டு கலந்துக்கலாம். உருண்டை இல்லாமல் நான் ஏற்கனவே இந்த கடலை மாவு வந்து ஜல்லிச்சு தான் எடுத்திருக்கேன். நீங்களும் ஜல்லிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து அரை கப் கடலை மாவுக்கு வந்துட்டு முக்கால் கப்பு நெய் எடுத்திருக்கேங்க. அதில் கொஞ்சமாக எடுத்து இதில் கடலை மாவு கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன், அப்புறம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு, இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் வந்துட்டு சர்க்கரை ஒரு அரை கப் போட்டுக்கிறோங்க. நான் கடலை மாவு எவ்வளோ எடுத்தனோ அதே அளவில் சர்க்கரையும் எடுத்திருக்கேன். அதே அரை கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ஒரு லேயர் வர மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல். நம்ம கைவிடாமல் கலந்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நான் மைசூர் பாக்கு வீடியோ போட்டிருக்கேங்க. ஆனால் அதில் வந்துட்டு நான் பால் சேர்த்து பண்ணேன். இது ஃபுல்லாகவே நெய் மைசூர் பாக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் விட்டுக்கலாங்க. நெய் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அல்வா பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய் தடவி இருந்த அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ட்ரேல. நம்ம எடுக்கும்போது இந்த பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது. இப்போ ஒரு ஸ்பூனில் நெய் அடியில் தடவிட்டு லெவல் பண்ணிக்கலாங்க. இதை அப்படியே கொஞ்சம் சூடாக ஆறட்டுங்க. ரொம்ப சில்லுன்னு ஆக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம ட்ரேயில் மாற்றிக்கலாங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நெய் மைசூர் பாக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா டக்குன்னு நம்ம கடையில் போய் வாங்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய நெய் மைசூர் பாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு, வாயில் போட்டதுமே கரைஞ்சிடும் அந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த வீடியோல வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.